குட் மார்னிங். இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு வருஷம் ஆகுது. சாரி, நர்வஸாக இருக்கிற மாதிரி இருக்குது. ரிலாக்ஸ் ஆயிரும். அவன் அதை பற்றி வரி பண்ணாதே. ரைட், இப்போ 1 இயர் ஆகுது. 1 இயர் உங்களோட வேலை எப்படி இருக்குன்ற ஒரு ரிவ்யூ. அதுக்கு தான் இந்த மீட்டிங். வெளியில் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்ன சொல்லிச்சுன்னா அப்படி ஒன்றும் சொல்லலை. குட் மார்னிங் சொல்ல மறந்துட்டேன். ஆனால் அவை அப்படி ஒன்றும் சொல்லலையே. அவையில் என்ன சொல்லிச்சுனா, அவை சொன்னவை நான் வந்து வேலைக்கு 1 வருஷம் ஆச்சுது, உனக்கு கட்டாயம் சம்பளம் இன்க்ரீஸ் பண்ணி தருவினு சொல்லி தான் அனுப்பி விட்டவை. அவையில் சொன்னதில் பாதி சரி, பாதி அது அது இந்த இந்த ரிவ்யூவுக்கு பிறகு தான் தெரியும் என்ன மாதிரி சம்பளம் கூட்டுறதோ அதே இடத்துல நிற்குதோ இல்லாட்டி ஃபுல்லாக இல்லாமல் போகுதோ அப்படின்றது அதுக்கு பிறகுதான் தெரியும். சரி சொல்லும். இல்லை, எவ்வளோ நேரம் என்னோட கதைக்க போகிறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களோட கதைக்கிறதுக்காக எங்கே கூப்பிடவே இல்லை. அப்போ அதை விளங்கி கொள்ள முடியும். நான் என்றால் இப்போ நீர் இந்த கம்பெனி இந்த 1 இயராக என்ன செய்த நீர் என்றதை சொல்ல போகிறீர். ஐ எம் ஜஸ்ட் கோயிங் டு லிசன், அவ்வளோதான். இல்லை, நான் ஏன்னு கேட்டுனான்னு சொன்னால், இப்போ முதலாவது ஸ்மோக் பிரேக் வரப்போகுது. அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்மோக்கிங் இருக்குதுல்ல, அது உடம்புக்கு கூடாது, உடல் நலத்துக்கு கேடு. அதை சொல்கிறேன் ஒன்று. அதோட இப்போ நீர் ஒரி பண்ணுறது நமக்கு அதுதான் நமக்கு டென்ஷனாக இருந்தது. ஒரி பண்ணுறது ஸ்மோக் பிரேக் மிஸ் பண்ண போகிறது. 2 உண்டு வசதி. நான் இப்படி ஒன்று செய்வோமே, ஒரு ஐடியா உண்டு. என்ன? நான் ஒரு கொஃபியுமோட பண்ணி விடுறேன். ஒரு கையில் கோஃபியும் ஒரு கையில் தம்மம் பண்ணு. நீ ரிலாக்ஸாக இருந்தால் என்னோட கதை மேன். பார்த்தீங்க, இதை நீங்கள் சொல்லத்தான் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது. என்ன வருது? ஸ்மோக் பிரேக்கு வாக்கில் வெளியால் விடாமல் நீங்கள் ஒரு சட்டம் கொண்டு வாங்க, லோ கொண்டு வாங்க. டெஸ்கில் இருந்தோடே தம் அடிக்கலாம்ட்டு. அப்போ ஒரு கையில் தம் அடித்து பேக் அப்படி வச்சு போட்டு மற்ற கையால் அப்படி மவுஸை ஆட்டி கொண்டிருந்தால் வேலையும் நடந்த மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் வந்து பாருங்க, விண்டர் வரப்போகுது. வெளியால் போய் தம் அடித்து விடைக்குள்ள தம்மிலிருந்து புகை வருதோ, குளிருக்குள்ளால வேக்கிலால் புகை வருதோன்றது இது இருக்கும். குழப்பம் இருக்கும். தம் அடித்து அந்த ஃபீலிங்கும் இருக்காது. அதை இருக்கா கொஞ்சம் அதிலே இருக்கு. ஓ உண்டு. இன்னொரு வசதியான விஷயமும் நான் செய்வேன். இப்படி ஒவ்வொன்று சொல்ல சொல்ல எனக்கு ஐடியா வருது. இன்னொரு விஷயமும் வசதியாக செய்யலாம். என்னென்னா, லன்ச் டைமில் அவையவே இந்த வைஃப் மாரை கூப்பிட்டு விட்டோம்னு சொல்லிச்சுன்னா அவையில் தீத்தி விட நீங்கள் வேலை செய்த மாதிரியும் இருக்கும், வைஃபின் கையால் சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். அதே எப்படி வசதி போகிறோங்க. வைஃபுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பிட்டு வரேன். நான் கொஞ்சம் வரும். இப்போ என்னதுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ்? வைஃபுக்கு விளங்க இல்லை எனக்கு. டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்போண்டு பார்த்து வைஃபை கூப்பிட போகிறோம், லஞ்ச் டைமுக்கு வர சொல்லி சொல்ல போகிறோம் சாப்பாட்டுக்கு. அது இல்லை, அது இல்லை, என்ன விளங்க இல்லை எனக்கு. இது வேலை நேரம், அதை விடும். அதை விட்டுட்டு இப்போ வேலை நேரத்தில் சொல்லியிருக்கணும், இந்த டெக்ஸ்ட் மெசேஜ்கள் ஃபோன்கள் பாவிக்கப்படாது. அது சரி போட்டோம். நான் வந்தோம். நான் ஒன்று கேட்கணும்னு நினச்சேன் என்றால், உங்களோட ஆக்சஸ் கார்டு இருக்குல்ல, வச்சுருக்கிறீங்க. நான் ஒரு இப்போ டெஸ்கில் விட்டு வச்சுட்டு ஆக்சஸ் கார்டு ரெக்கார்டை தொடர்ந்து நான் மானிட்டர் பண்ணி பார்த்தால் 9:30க்கு தான் நீ பில்லிங்குக்குள்ளே வாரி. 9:30, 9:35, அப்போ 9:30க்கு பிறகு தான் பில்லிங்குக்குள்ளே வாரி. ஆனால் வேலை துவங்கிறது 7:30, ஞாபகத்தில் வச்சுக்கலாம், பிறகு கதைக்கிறேன். ஆனால் உங்களோட கம்ப்யூட்டர் லாகிங் அந்த ரிப்போர்ட்டை நான் வச்சு பார்க்கல, ஐடி டிபார்ட்மெண்ட்லாம் எடுத்து பார்த்தேன்னா 7:30க்கு உங்களோட கம்ப்யூட்டர் ஆன் பண்ணப்பட்டு வேலை துவங்கி இருக்கிறேன். ஹவ் இஸ் பாசிபிள்? எனக்கு விளங்கையில் இது என்ன நடக்குதுன்னு விளங்க. இது தெரியாமல் நீங்கள் மேனேஜராக இருக்கிறா எனக்கு கொஞ்சம். நான் நீங்கள் மேனேஜர். சரி, என்னென்னு சொன்னால் அது ஈஸி. வீட்டில் வச்சு 7:30க்கு ஷாப்பாக எல்லாம் கீங்கிங்கன்னு எல்லாம் அடிக்கும். 7:30க்கு நீர் வேலையில் நினைக்கணும், ஆனால் வீட்டில் 7:30க்கு அடிக்கும். அடித்த கையோட மற்ற கையால் ஃபோன் எடுத்து நான் மோகனுக்கு கால் பண்ணுவேன். நீர் எல்லாம் வச்சு எழும்பி ஏன் மோகனும் கால் பண்ணுவோமே? நான் அவர்கிட்ட வீட்டில் எல்லாம் இல்லையோ, இல்லாட்டிக்கு உங்களோட எல்லாம் சத்தம் அவருக்கு கேட்காதோ. உங்களோட ஃப்ரெண்ட் ரைட், மோகன்ன்றவர். மோகனே உங்களுக்கு தெரியுது இல்லை, உங்களுக்கு என்னென்று நான் மேனேஜர் என்று செய்கிறேன்யா. மோகனை தெரியாது, அவர் தான் எங்களோட டிபார்ட்மெண்ட் மேனேஜர். ஓ சரி, இப்போ மோகன் வந்து டிபார்ட்மெண்ட் மேனேஜர் தானே. அப்போ அவர் வந்து கட்டாயம் 7:30க்கு வேலைக்கு நிற்பேன். அப்போ அவருக்கு ஃபோன் பண்ணி நான் சொல்லுவேன், எந்த கம்ப்யூட்டரையும் இருக்கா லாக்இன் பண்ணி வச்சேன். அப்போ அவர் வந்து பிறகு வந்தாலும் வேலை இருக்காதானே, எதுவும் மாற இல்லை தானே. அப்போ அவர் நடந்து திரியேக்குள்ள ஒரு அவற்றை இட கையால் இந்த கீபோர்டில் 2 எழுத்தில் கடக்கடக்கண்டு 2 எழுத்தை டைப் பண்ணி விடுவார். அப்புறம் அங்கால நடந்து போய்க்குள்ள மவுஸால் இந்த மவுசருக்கு ஆட்டி விடுவார் பிடிச்சி. அப்போ வந்து இந்த கம்ப்யூட்டர் வந்து வேலை செய்த மாதிரி இருக்குது. நான் 9:30 வரைக்குள்ள வந்து நான் திருப்பி இருக்க மாதிரி எழுதிப்பட்டு வேலையை தொடங்க. நான் அதான் நான் கம்ப்யூட்டர் வேலை எழுதுலேருந்து நடக்கிற மாதிரி இருக்கும். என்ன நல்ல விஷயம், நல்ல விஷயம். இல்லை அதோட நான் மட்டும் இன்னொரு கேள்வி கேட்க நினைக்கிறேன் என்றால், இந்த அக்சஸ் கார்டு மாதிரி தான் இந்த உங்களோட ஃபோன் ரெக்கார்ட்ஸை பார்த்துறேன். கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்துக்கு 15 to 20 ஃபோன் கால்ஸ் உங்களுக்கு வாரதும் போகிறதுமா இருக்குமா? எவ்ரி ஹவர் இருக்கு. அது எனக்கு விளங்க இல்லை என்றால் நீர் வந்து கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்லேயும் இல்லை, அவங்களோட கதைக்கிற அப்படியே ஒரு தேவையும் நமக்கு இல்லை. என்ன நடக்குது இந்த ஃபோன் விளங்க இல்லை எனக்கு. எல்லாம் வெரி ஈஸி. என்னென்னு சொன்னால் அது தெரியாமல் மேனேஜராக இருக்கணும். என்ன அதான் சொல்லுவார், நான் அப்படி சொல்ல இல்லை. எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் கன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அதுக்கும் ஃபோனுக்கும் விளங்க இல்லை. அப்படி என்ன சொன்னால் முதல் ஃப்ரெண்டாக பழகி அவையை ஆட் பண்ணி மெசஞ்சரில் கொஞ்ச நாளையே கதைப்பேன். பிறகு வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து வேறொரு லெவலுக்கு போய்க்கல. மெசஞ்சரில் கதைக்கிற வந்து அது ஒரு ஸ்டைல் இல்லை, ஃபீல் பண்ணுறேன். அப்போ அவைக்கும் வந்து ஒரு தேவை இருக்கும், மெசஞ்சரை விட ஃபோனில் கதைக்கிற தேவை இருக்கும். அப்போ வந்து அவையோட ஃபோனில் கதைக்கு அதுக்காக பாருங்கோ எந்த செல்ஃபோனையும் பாவிக்கல, அதுட வீட்டு ஃபோனையும் பாவிக்கல. அப்போ ஓ அப்போ ஆஃபீஸ் ஃபோனை தான் பாவிக்கிறது. அதோட வந்து நான் வந்து கொஞ்சம் சைத்தால் வேறு பிஸ்னஸ் செய்கிறது. அப்போ அந்த டீலிங் எல்லாம் இந்த ஃபோனுக்குள்ளெல்லாம் நான் பார்த்து கொண்டிருந்தேன். இப்போ பகல் நேரத்தில் சரி அது சாத்தியம். அப்போ இரவில் என்ன மாதிரி, இரவிலையும் திருப்பியும் எல்லாத்தையும் நான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டி கிடக்கு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. என்னென்னு சொன்னால் இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து யூரோப்பிலையும் ஸ்ரீலங்காவிலையும் இருக்கிறேன். அப்போ இஞ்ச பகலண்டா அங்கே அங்கே இராது. அப்போ அப்போ வந்து அவைக்கு நான் பகல் இருக்கு, இரவையாக இருக்கும். இப்போ ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கும். அப்போ காய்ச்சி கொண்டு இருப்பேன் நான். நல்லா தான், பரவாயில்ல. இது இதெல்லாம் உங்களோட வேலையில சரியாக தான் செய்கிறேன். உமா உமா நான் என்னதுக்கு இந்த கம்மியில் ஆய பண்ணினு தெரியும். நான் தெரியும் ஜாப் டைட்டில் என்றதும் தெரியும். அதை தவிர இந்த கம்பெனியில் நீர் செய்ய வேணுமென்று நினைச்சு இல்லாட்டி ஆசைப்பட்டு உமால செய்ய இல்லாத வேலைகள் ஏதாவது இருக்குதா? நீங்களே சொல்லிட்டீங்க, கைவட்டின வேலையை விட வேறு ஏதாவது. வந்த நாள் தொடக்கம் இந்த பக்கத்து சீட்டில் இருக்கிற மஞ்சுளாவை லஞ்சுக்கு கூட்டிக் கொண்டு போகணும் எனக்கு சித்தியான ஆசை. இது வரைக்கும் சரி வருதே இல்லை. ஏன்னா மஞ்சுளா டயட்டில் இருக்கிறாவோ இல்லாட்டிக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சுனாவோ. சரி அதோண்டும் இல்லை, அவளுக்கு வந்து ஈவினிங் ஷிஃப்ட். இப்போ நான் வீட்டை போக அவள் உள்ளுக்க வாங்க. ஓ அப்போ அதால் ஈவினிங் ஷிஃப்ட் லஞ்ச் இருக்காது. டைமிங் பிரச்சனை. அப்போ பேசாமல் ஒரு விஷயம் செய்யுவேன். என்னண்டு டின்னருக்கு கூட்டி கொண்டு போவாதே பின்னர ஷிஃப்டா? டின்னருக்கு கூட்டி கொண்டு போகல, டின்னருக்கு வீட்டை போடுவோம், வீட்டை என்ன கூட்டி கொண்டு போகிறது நான் அந்த கவலையும் இல்லை. ஓ டின்னருக்கு தான் நான் எப்படியும் ஒரு நாள் கூட்டி கொண்டு போவேன்னு நினைக்கிறேன். லஞ்சுக்கு பார்ப்போமா? சந்தோஷமாக தான் கதைக்கிறேன். அந்த ஒரு வருஷம் ஏக்கம் இருக்குது அப்படின்ற இருக்கும் விஷயங்கள் இருக்கும். அது சரி, சந்தோஷமாக கதைக்கிறது தான். அது மற்ற பக்கமும் எனக்கு ஞாபகம் வருது என்றால், இப்போ இப்படி பாரு எங்களோட கஸ்டமர்ஸ் நிறைய இருக்கணும். எங்களோட ப்ராடக்ட் வாங்குறாக்கள் அப்படி இப்படின்னு நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கணும். அதில் இப்போ நீர் சில நேரம் சரியான கோவக்கார இல்லாட்டி சரியான சாஃப்ட்வேர் அப்படி நிறைய பேரை சந்திச்சிருக்கீங்க. இது பண்ணுறது தானே. அப்படி நீர் சந்திச்ச ஒரு விஷயங்கள் ஏதாவது சொல்லுமன் பாவம், நீர் அதை என்ன ஹேண்டில் பண்ணியிருக்கணும் பார்க்கலாம். நான் கஸ்டமரை ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணுறேன். நான் சம்பவம் ஏதாவது நடந்ததுன்னா எங்களோட அயன் பாக்ஸ் வந்து எங்களோட கம்பெனியோட அயன் பாக்ஸ் வந்து ஒரு வேண்டினா வரும். இப்போ அவருக்கு வந்து எனக்கு ஒரு கோல்ஸ் வந்தது. யாரோ இந்த கோல் வந்து எனக்கு மாற்றி, எனக்கு கஸ்டமர் சர்வீஸ் நான் இல்லை, பட் எனக்கு மாற்றி விட்டேன். யாரோ உம்மை மாதிரி இருக்கிறவர் யாரும் நடுக்க ஃபோனில் இருக்கிறபடியா இல்லை ஹெச்ஆர் காரை யோசிச்சிருக்கா, நான் கஸ்டமர் சர்வீஸ் ஆக்க மாட்டேன். அவள் மாற்றினோட வந்து அந்த ஆங்கிரி லேடி யார் இந்த பார்க்க ஆங்கிரி பேர்ட் மாதிரி இல்லாட்டி உங்களோட அயன் பாக்ஸ் வேலை செய்யல, அயன் பண்ணது இல்லை. இப்போ நான் முதல் சொன்னேன் ஹீட்டிங் மீட்டரை கொஞ்சம் திருப்பி குறைச்சி லோவில் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓஹோ அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். ஓ அதை கொஞ்சம் குறைச்சி பாருங்க. அப்புறம் சொன்னால் அந்த விடுற தண்ணின்ற அளவை கொஞ்சம் குறைச்சி விடுங்க. முதல்ல ப்ளக் பண்ணி பார்க்க சொன்னீரோ. ஓ ஓ ஓ அவள் ப்ளக்கில் வச்சு ஒரு கையில் போனை வச்சு கொண்டு மற்ற கையில் அயன் பண்ணி கொண்டு நமக்கு ப்ளக் பண்ணிடுவோம். அது கேட்குது கேட்டுதான். அப்போ சொன்னால் இதுக்கும் சரி வருது இல்லைன்னு சொன்னோம். எனக்கு தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க வந்து பேசாமல் ரிட்டர்ன் அவ சொன்னா வந்து தான் வேண்டின பொருளையோ அப்ப தொட்ட பொருளையோ தான் வந்து ரிட்டர்ன் பண்ற இல்லையே என்று சொல்லி அப்ப நீ என்ன செய்துட்ட என்ன ஹேண்டில் பண்ணு. அப்ப நான் சொல்லி சொல்லி பார்த்தேன்னு சொன்னேன், சரி நான் நேரா வந்து உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணி வரேன்னு சொன்னேன். ஓய்சி ஓ நான் வந்து எங்கட கம்பெனியின்ட இத மெயின்டெய்ன் பண்ணனும். அது சரியா சார், அது முக்கியம், அது முக்கியம். ஐ லைக் இட். அவ நேரா போய் சால்வ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு கால்ஸும் வர இல்ல எனக்கு. அப்படி என்ன செய்த நேரா போய்க்குள்ள வந்து வேற நல்ல ஒரு பிராண்ட் ஹேண்ட் பாக்ஸ் கம்பெனியின்ட ஹேண்ட் பாக்ஸ் வேண்டி கொண்டு போய் நான் கொடுத்தேன் அவட்ட. அவ இப்போ she is so happy now. நீ போய்க்குள்ள வேற என்ன வாங்கணும். ஓ சரி பரவாயில்ல, நீர் ஏதோ கம்பெனிக்கு நல்ல விஷயம் தான் செய்திருக்கிறீர். ஆனால் கொஞ்சம் கவனம் அந்த படி விஷயங்கள கொஞ்சம் கம்பெனி சரி இதை தாண்டி நீர் இப்போ இந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, கம்பெனிக்கான விஷயங்கள் இருக்குது, இப்படித்தான் வேலை அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை தாண்டி இந்த கம்பெனி அதுகளை தாண்டி நீர் எக்ஸ்ட்ராவாக இந்த கம்பெனிக்கு ஏதாவது வருமானம் வரக்கூடிய மாதிரி ஏதாவது பிளானிங் ஏதாவது ஒரு திட்டம் ஏதாவது வச்சிருக்கிறீர் இல்லை செயல்படுத்து என்னென்னு சொன்ன பாருங்க. இப்போ நான் வந்து அக்கௌண்ட் ஆகிட்ட காசு கலெக்ட் பண்ணுறேன், அந்த டிபார்ட்மெண்ட் தான் எந்த பேயில். அப்போ எங்களோட ப்ராடக்ட் வித்தாக்களுக்கு நான் வந்து அனுப்புவேன், நீங்கள் பே பண்ணணும் என்று சொல்லி. அல்லது நாங்கள் வந்து அனுப்பி அவர்கிட்ட அனுப்பினால் சில பேர் சொல்லி நம்ம வந்து இந்த மாதம் உங்கள்கிட்ட காசு இல்லைன்னு சில பேர் சொல்லி அது வளமையாக எல்லாரும் சொல்கிறது. சில பேர் சொல்லி நம்ம வந்து நீங்கள் இன்வாய்ஸை டேக்ஸ் போடாமல் அனுப்புங்கோ, கையால் பே பண்ணுறது கை காசு கை காசுக்கு இல்லை நான் வந்து உங்கள்கிட்ட கூட ஆர்டர் எடுக்கிற ஒரு டிஸ்கவுண்டை தாங்க இப்படி கன வெண்டர்ஸ் வந்து சொல்லிவிடும். பார்த்தேன் இதுக்கு ஒரு சொல்யூஷன் காணணும்னு சொல்லிவிட்டு நான் சொன்னேன் ஓகே இந்த சர்டன் டேட்டுக்கு இடையில நீங்கள் பே பண்ணினால் உங்களுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் அல்லது நான் இன்வாய்ஸை டேக்ஸ் போடாமல் அனுப்பினாலும் பார்த்தா கேஷ் ஃப்ளோ வந்து கூட வர தொடங்கிட்டு பார்த்தேன். கம்பெனிக்கு இன்கம் ஓ குட் திங் கம்பெனிக்கு இன்கம் வேணும் என்று சொல்லி போட்டு அவ்வளவு காசையும் வெளியால வட்டிக்கு விட்டு அப்ப நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப உங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது மட்டும் மட்டும்தான் வருது. அதை நான் பார்த்தேன். அதுலயும் எனக்கு ஒரு சின்ன டவுட் ஒன்று இருந்தது. என்னடால் அதுல இப்ப நீ அனுப்பியிருக்கிற அந்த அந்த லிஸ்டில ஒரு பக்கம் வட்டி கொம்மண்டு கிடக்கு, இன்னொரு பக்கம் வட்டி நீ என்று கிடக்கு. வட்டி வட்டி கொம்மண்டு சொன்னா வட்டி கம்பெனி கம்பெனிக்கு வர வேண்டிய வட்டி மீன்ஸ் எனக்கு வர வேண்டியது நீங்க மேனேஜர் தானே சரி சரி உங்களுக்கு வர வேண்டிய வட்டியா. அப்போ வந்து அது வந்து நான் வந்து 2% நான் எடுத்த காசுல வெளியால விட்டதுல எங்களுக்கு வார வட்டியில 2% கம்பெனிக்கு வருது. கம்பெனியை நான் இப்போ கண்ணுக்கு முன்னால வச்சிருக்கிறேன். நான் 3% வந்து வட்டி மீ எனக்கு வர வேண்டியது. நான் கஷ்டப்பட்டு போன் பண்ணி அவட்ட காசு எடுத்ததுல 3% எனக்கு வர வேண்டியது. இதுவரெல்லாம் சரி பரவாயில்ல, நான் நினைச்சதை விட பரவாயில்லையா. நான் சரி இதெல்லாமே இருக்கணும் ஒரு சைடில் இருக்கட்டும். ஒரு இடத்துக்கு நீர் வேலைக்கு போய்க்கலாம், உமக்கு இப்போ மைண்டுக்குள்ளே இருக்கும் இந்த வருஷம் போகிறேன்னு அடுத்த வருஷம் அப்படி இருக்கணும் இல்லாட்டி ஏதாவது செய்யணும்னு ஒரு தோற்று இருந்திருக்குமே. அப்படின்னு இந்த கம்பெனிக்காக என்ன சாதனைகள் செய்த சாதனைகள் ஏதாவது சொல்லும் பார்ப்போம். சாதனைகள் என்று சொல்கிறதுக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் என்னட்ட ஒரு விஷயத்தை தந்தால் நான் வந்து அந்த விஷயத்தை வந்து ஃபுல்லாக யூஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு ஒரு கப்பில் தேத்தண்ணி இருந்தால் ஃபுல்லாக குடிச்சு முடிக்கணும், அதாவது ஒரு கோப்பையில் சாப்பாடு இருந்தால் ஃபுல்லாக சாப்பிட்ருவோம். எல்லாத்துக்கும் மட்டும் நான் திருப்பி கேட்க வேண்டி கிடக்குது. இப்போ நான் கேட்ட கேள்விக்கும் சாதனைகிட்ட கேட்ட கேள்விக்கும் இப்போ நீர் இந்த கப் தேத்தண்ணி சாப்பாடு சொல்கிற கதைக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்குது? இப்போ வந்து எங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது, அதாவது எம்ப்ளாய்க்கு அந்த பெனிஃபிட் கைக்கு இருக்குது. பெனிஃபிட் கை இப்படி மடங்கினால் திருப்புறக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது, கண் தெரியாம போனால் கண்ணாடி எடுக்க ஒரு பெனிஃபிட் இருக்குது, பல்லு கலட்டோணுமெண்டா ஒரு பெனிஃபிட், சரக்கு விழுந்தால் ஒரு பெனிஃபிட், அப்படி திரும்பி எல்லா பக்கம் நடத்துற எனக்கு ஒரு பெனிஃபிட்டும் இருக்குதோ இல்லையோ உங்களுக்கு இதெல்லாம் இருக்குது. அப்ப நான் இந்த ஃபுல் டைம் இங்கே வந்துட்டு வேலைக்கு வந்தோடனே இந்த வீட்டை மனுஷி சொன்னா நீங்கள் வந்து எந்த அம்மாவை கவனிக்கிறீங்களா உங்களோட அம்மாவை தான் இந்த நேரமும் கவனிக்கிறது மாமியை வந்து நான் எங்களை அம்மா மாதிரி தான் நான் பார்க்கறது. அப்போ நான் சரி மாமி வலிக்கொடுங்கோடு டாக்டர்கிட்ட கூட்டிக்கொண்டு போயிட்டு போய் எந்த பெனிஃபிட்டை பாவிச்சு 2 மாதத்துக்கு அவருக்கு ஹை பிளட் ப்ரெஷர் பில்ஸ் எடுத்து கொடுத்து விட்டேன் பிடிச்சி சீஸ். அதுக்கப்புறம் ஓகே இப்போ ப்ரெஷர் குறைஞ்சிட்டதோ அவருக்கு ப்ரெஷரே இல்லை தானே. ஆனால் இந்த பெனிஃபிட்டே இல்லை பாவிக்கலன்னு மனசு சொல்லுது. அப்போ என்னத்துக்கு நான் பாவிக்கிறேன்? அவள் கந்த வயசில் பெனிஃபிட்டை பாவிக்கணுன்றதுக்காக சும்மா இருந்தாலுமே அதை விட பாருங்க மேனேஜ் அடுத்த மேனேஜ் பாருங்களோட கம்ப்ளைண்ட் பண்ணால் வந்து சொன்னால் எந்த பல் நான் சிரிக்கல கொடுப்பு பல்லு தெரியலையான்னு சொல்லி எல்லாரும் சொல்லி நம்ம வந்து அடிச்சு கலட்டி விடாது விஷயங்கள் சரியா. அப்ப நான் பக்கெட் ஒரு டென்டிஸ்ட கூட்டிக் கொண்டு போனேன். அப்படியே முழுப்பல்லையும் பிடுங்கி போட்டேன். ஏன்னா ஒரு கொடுக்குறது ஏன் முழுப்பல்லையும் கலட்டுவானே? பெனிஃபிட் இருக்குதானே, பெனிஃபிட். கலாட்டி போட்டு முடித்தோம் பூட்டியாச்சுதோ? ஜி அரைவாசி தான் போட்டேன். அப்படி கிடக்கு அரைவாசி போட்டேன். ஏன் டென்டிஸ்ட் கூட்டிட்டு போட்டாரோ? அதுக்குள்ள இல்ல அது ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில டென்டலுக்கு சொல்லி கொஞ்சம் காசு ஒரு லிமிட் இருக்கு. அந்த லிமிட் அந்த பல்லு எல்லாம் பிடிங்கிறதோட முடிஞ்சது. அப்ப அரைவாசி தான் கட்டக்கூடியதா இருந்தது. நான் சொன்னேன் அடுத்த வருஷம் திருப்பி பெனிஃபிட். ஆனா இப்ப பாருங்க மனுஷிக்கே கொடுப்பு பல்லு தெரியுதோ இல்லையோ, ஆனா மனுஷி இப்ப என்ன சொல்லுன்னு தெரியுது. என்ன சொல்லுது, என்ன சொல்லுது? தான் சிரிக்கல தங்கட அம்மா சிரிச்ச மாதிரி இருக்காமட்டு தெரியுது. ஆனா இப்ப படிவா இருக்கலாம். இந்த கம்பெனி பெனிஃபிட் யாருக்கு இருக்குமக்கு பிரயோசனப்படுதுன்றது எனக்கு ஓரளவுக்கு சந்தோஷமா இருக்குது. சரி, இந்த கம்பெனி ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த கம்பெனி இவ்வளோ வசனையும் கிடைக்குது, ரைட்? பெனிஃபிட் கொடுக்குறோம் பாருங்க, வட்டி எடுக்கிறேன், ஃபோன் கால் கதைக்கிறேன், எல்லாம் கம்பெனி எல்லாம் கம்பெனியை கண்ணுக்குள்ள வச்சுக்கொண்டு இருக்கேன். அப்போ இந்த கம்பெனியின் வளர்ச்சி, இந்த கம்பெனியை வளரணும்னு என்ன ஏதாவது ஐடியா வச்சிருக்கிறீங்களோ? பொருங்க சத்தம் கேட்குது, ஒரு நடக்குது என்ன ஃபோனும். நானும் வந்த நேரம் நான் முதல் துவங்கிலே சொன்னான், இந்த டெக்ஸ்ட் பண்றது அதெல்லாம் ஃபோனை நிப்பாட்டி வைக்க மட்டும் உனக்கு நான் சொன்னேன். இது டெக்ஸ்ட் அந்த இது இல்லை. அப்போ என்ன இன்னைக்கு வந்த நேரம் தொடக்கம் இது ஃபேஸ்புக் லைவ், ஃபேஸ்புக் லைவ். ஓ, இப்போ நான் உங்கள்கிட்ட கதைக்க வரைக்கில்லையே என் ஃபேஸ்புக்கு போய் நான் போட்டுட்டேன் பெர்ஃபார்மன்ஸ் ரிவ்யூ வித் மேனேஜர் ஃபேஸ்புக் லைஃப் என்று. அப்போ அதை என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கணும். பார்த்து பார்த்து ஒவ்வொருத்துக்கும் கமெண்ட் போட்டுக்கணும். நீங்கள் கதைக்கிறக்கு ஒரு கமெண்ட், நீங்கள் கதைக்கிறக்கு ஒரு லைக், நான் கதைக்கிறக்கு ஒரு லைக். ஆனால் கூட டிஸ்லைக் உங்களுக்கு தான் வேறு சத்தம் அங்கிரியாக இருக்குது. நான் அப்படி நான் சாந்தமா தானே காய்ச்சி கொண்டிருக்கேன். அப்போ அந்த இதுதான் போய்கொண்டிருக்குது. இப்போ வேலையே இருக்கீங்களே ஃபேஸ்புக் லைவ் போட்டு கொண்டு தான் இருக்குது. ஃபேஸ்புக் லைவ் போடுறேன்னா அது வேறு லைஃப், வேறு லைஃப். அது விளங்கு, அது அது என்ன வேறு லைஃப் என்ன விளங்கு இல்லை எனக்கு. நீங்கள் வித்தியாசமாக விளங்குறீர்கள். அது நான் அப்படி தான் கேட்க வேண்டிய கிடாக்குது. இல்லை இப்போ நீர் இப்போ சொன்னீர், இப்போ இதில் இருக்கிற ஒன்றா லைவாக போட்டு கொண்டு இருக்கிறேன். இல்லை இல்லை அது அது இல்லை. நான் வேலை செய்யக்கில் போடுற லைஃப் டிஃப்ரெண்ட். ஏன்னு சொன்னால் வைஃபை இப்போ தான் ஸ்பான்சர் பண்ணி கனடாவுக்கு வந்தவன். ஓ, எவ்வளவு காலம் இருக்கு? ஒரு 4 months அப்படி வந்தேன். பள்ளியும் பிடிங்கி போட்டி. ஓ, அப்போ என்ன நடந்தேன்னு சொன்னால் அவருக்கு கனடா கிச்சன் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்ரீலங்கா கிச்சன். ஓ, அந்த கிச்சனும் இந்த கிச்சனும் டிஃப்ரெண்ட். ஈவன் சிக்கனே டிஃப்ரெண்ட். ஓ, அப்போ என்னன்னு சொன்னால் எனக்கு பாருங்க அவருக்கு சமைக்கிறது தமிழ்ல எல்லாம் ரெசிபி எல்லாம் இருக்குது. ஓ, ஆனால் எனக்கு என்ன அந்த தமிழ் முறைப்படி சமைச்சு கனடாவில் சாப்பிட்றது ஒரு மேல நாட்டில் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றது அந்த ஃபீலிங் வேறாது. அப்போ நான் எங்கட காய்கறிகளை வெள்ளைக்காரன் எப்படி சமைக்கிறான்னு சொல்லி சில ரெசிபிகள் அவன் எழுதி இருக்கிறான். அப்போ அந்த ரெசிபியை நான் பிரிண்ட் பண்ணி வைஃப்கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். பிரிண்ட் அவுட்டும் இங்கே தான் கொண்டு போகிறீரோ இல்லாட்டி? ஓ, அது எல்லாம் கைக்குள்ளே கிடக்குதானே. கம்பெனியை கண்டுக்குள்ள வச்சுருக்கல வச்சுக்கிட்டா வீட்டை போய்க்கலாம். இது கம்பெனி பேப்பர் என்று பார்க்கல ஒரு ஃபீலிங் இருக்கு. அப்போ அதை எல்லாத்தையும் கொண்டு போனால் அவருக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் மற்றபடி வேற இல்லை. சரியா, மச்சால் மச்சால் இந்த மாமி இந்த மகள்ன்றபடியா முடித்தபடியால் இங்கிலீஷை நான் பார்க்க இல்லை. அப்போ அவருக்கு இந்த சில ரெசிபியில் விளங்காது சிலதுகள். அப்போ அவள் எடுத்து போட்டு கத்தரிக்காய் எடுத்து போட்டு என்னட்ட கேட்பா, அதான் இதுதான் ஜக் ஃப்ரூட் ஒன்று கேட்டு நான் இங்கே இருந்து பிறகு அவ என்ன செய்வா, மிளகாய் எடுப்பா, பச்சை மிளகாய் எடுத்து போட்டு இப்படி இப்படி காட்டுவா, கணக்கு பச்சை இப்படி காட்டி போட்டு கேட்பா, திஸ் மச் அதான் இதுதான் கிரீன் சில்லி ஒன்று கேட்பா, லைஃப்ல சொல்லுவேன். அப்போ அதை அப்படியே பிறகு ஒரு தண்ணியை கெடுத்து போட்டுட்டு கொதிக்கல அந்த உருளைக்கிழங்க வெட்டி போட அப்படி போடுமெண்டு நான் சொல்லுவேன். ஓ, நல்லா சுடுது ரக்குவேனா சமையலும் அந்த நேரத்தில் முடிஞ்சிடும். நான் ஒரு கையில் வச்சு தான் சொல்கிறேன், மற்ற கையில் வேலை நடக்கும். சரி, இப்போ வேலை நேரத்தில் இதை செய்து கொண்டிருக்கவே எனக்கு இப்போ விளங்கு இல்லை. உங்களோட லஞ்ச் பிரேக்குக்குள்ளே சமையல் முடிஞ்சிருமோ இல்லை ஸ்மோக் பிரேக் வச்சுருக்கிறீங்களா? அப்போ ஒரு கையில் ஸ்மோக் பிரேக்கு நான் அந்த நேரம் பார்த்து சொல்லுவேன், ஆ இப்போ ரக்கலாம்னு சொல்லுவேன். வாஷும் பிரேக்கும் இருக்குது தானே. ஆ, ஓகே ஓகே. அப்படி எல்லாத்தையும் யூஸ் பண்ணிடுவேன். இந்த ரிவ்யூக்கு பிறகு என்ன விளங்குது உங்களோட வேலையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் என்ன முடிவெடுத்துறேன்னு நினைக்கிறீங்க? அது இல்ல எனக்கு இந்த கம்பெனி நல்லா வளரணும்னு சொல்லி என்னட கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் இருக்கு. அதையும் இருக்கா நான் சொல்லித்தான் நான் அதுவும் வரஞ்சிருக்கேன். அதுவும் வச்சிருக்கேன். ரைட் சொல்லுங்க சொல்லுங்க பாப்போம். நான் எழுதி கொள்றேன். எழுதி கொள்ளுங்க. என்ன சொன்னா இந்த கம்பெனியை வந்து வளக்கணும்னு சொன்னால் இந்த வேலை செய்ற எல்லாரும் சேம் யூனிஃபார்ம் போடணும். எல்லாரும் ஒரே உடுப்பா போடுவோம். ஒரே உடுப்பு போடுவோம். ஒரே உடுப்பு வேண்டாம். இல்லை எல்லா ஒரு உடுப்புக்குள்ள போகணும். இல்லை யூனிஃபார்ம் யூனிஃபார்ம் ஒரே மாதிரி உடுப்பை போடுவோம். என்னென்னு சொன்னால் என்ன நீர் அப்படிச்சா எல்லாரும் ஒரு உடுப்பை போடுவோம். ஒரே யூனிஃபார்ம் இருந்துட்டால் அவன் வந்து பார்த்து எரிச்சல் படத்தில் அவன் பிராண்ட் நேமில் உடுப்பு போட்டுட்டு வரான், இவள் பிராண்ட் நேமில் ஸ்கர்ட் போட்டுட்டு வரான்னு சொல்லி பிரச்சனை இல்லை. எல்லாரும் சேம் யூனிஃபார்ம் அப்படின்னா அவைய பார்க்கறதுல ஒரு சமத்துவம் சமத்துவம் இருக்கும். அப்போ அவை எங்களோட காசு இலக்கிற ஆசங்களுக்கு உடுப்பு பண்ணுறது இல்லை போயிடும். அப்புறம் அவைய பார்த்து கொண்டிருக்கிற வேலை டைமும் போடும். அது ஒன்று. ரெண்டாவது ஒரு நிமிஷம் அந்த உடுப்பு என்ன கம்பெனி தரணுமா இல்லை நீங்கள் வாங்க கம்பெனி கம்பெனிக்கு அவளைக்கிற கம்பெனி தராங்க கண்ணுக்குள்ள வச்சிருக்க அப்படித்தான் இந்த கண்ணுக்க வச்சிருக்க அந்த உடுப்பு போட்டோன்னு இருக்கீங்களா இந்த கம்பெனியின் ஃபீலிங் அப்படியே கம்பெனி அப்படி ஒட்டி கொண்டு இருக்கும். உங்களோட எனக்கு இங்கிலீஷும் பெருது. எனக்கு மனித லைஃப்ல பார்த்தா பெரிய இப்போ பெரிய விருந்தா இருக்கா போது இங்கிலீஷ் கேட்கறேன். சரி அதான் பிறகு வந்து ரெண்டாவது ரெக்கமெண்டேஷன் வந்து எந்த நேரமும் கம்பெனிக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கணும். ஒர்க்கிங் அவர்ஸை விட வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னால் இங்கே வந்து படுக்கக்கூடிய வசதி இருக்கும். எஸ்கேப் பிளேஸ் மாதிரி வந்துட்டு டெஸ்க்குள்ள பாய போட்டோமா அல்லது சின்ன தலனியை போட்டோமா படுத்துண்ட மாதிரி இருக்கும். இது எனக்கும் நல்லா இருக்க முடியும். சரி மூன்றாவது விஷயம் வந்து இப்போ இந்தியா கூப்பிட்டு இந்த இவாலுவேஷன் மீட்டிங் வைக்கிறீங்களோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்டு கலைக்கக்கூடியதாக இருக்கு. கொஞ்சம் வசதி என்ன நாங்கள் வெளிநாட்டுக்கு ஒரு ட்ரிப் மாதிரி போய் வரலாம். அது வந்து பார்த்தீங்களா நீங்கள் எந்த ஃப்ளோவில் வாரீங்க. அதாவது ஃபேமிலி வெக்கேஷன் போதுன்னு சொன்னால் அவைக்கிறது $10,000 எங்கே போக விரும்பினவோ ஒரு வருஷத்துக்கு அலோகேட் பண்ணிடுவோம். அதை விட முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். சொல்லும் ஒரு கம்பெனியை ஒரு எம்ப்ளாயியை நீங்கள் ஹயர் பண்ணிக்க அதாவது என்ன ஹயர் பண்ணிக்கல உங்களுக்கு தெரியணும் இந்த இவர் எந்த கம்பெனியில் 20 வருஷம் தொடர்ந்து வேலை செய்ய போகிறார் என்ற உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரணும். லெட்டரில் வரணும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? அந்த 20 வருஷ சம்பளத்தையும் முதலாவது மாதத்துலேயே கொடுத்துருவோம். ஆனால் பிரஜியாசிக்க கூடாது. என்ன வேண்ட போகிறோம் அட்வான்ஸாக கொடுத்துருவோம். அட்வான்ஸாக 20 வருஷ சம்பளத்தை அவருக்கு கொடுத்துருவோம். அப்போ அவருக்கு அந்த கம்பெனி 20 வருஷம் இந்த கம்பெனி இருக்கும் அவருக்கு. ஆனால் அதுக்காக வந்து அவர்கிட்ட நீங்கள் காசு எடுக்க அவருக்கு இருக்குது எனக்கு இருக்கும் எந்த காசு அவற்ற ஒவ்வொரு மாத சம்பளத்துலேருந்து நீங்கள் ஒரு 10 ரூபா கழிக்கிறீங்க. அப்போ அவர்கிட்ட 10 ரூபா ஒரு மாதம் கழிக்க 20 வருஷத்தில் வந்துடும். 4-5 தலைமுறைக்கு போகும்னு நினைக்கிறேன். இப்போ அது வந்து கம்பெனி தங்கட கம்பெனி என்று யூஸ் பண்ணுவோம். கம்பெனி வளர்ந்தோம். இந்த கம்பெனி இப்போ எங்கே இருக்குமென்று தெரியும். இந்த இதுகளை அங்கே இருக்கும். அது சரி இப்படி இல்லாமல் கம்பெனி எங்கே இருக்கு. ரைட் நல்ல விஷயம். சரி இப்போ நான் இந்த முடிவுக்கு வரேன். அதெல்லாம் நல்லா செய்திருக்கிறேன்னு பார்த்து உமக்கு சம்பளம் கூட்ட இல்லாது சரி டோன்ட் வரி நான் என்ன முடிக்கல நான் ப்ரமோட் பண்ணுறேன். ப்ரமோட்டண்டா நீர் தான் இந்த ஃப்ளோருக்கே இனி இந்த கம்பெனிக்கே கிட்டத்தட்ட இந்த இடத்த மாதிரி நீ தான் மேனேஜ் பண்ண போறீர். யூ ஆர் த மேனேஜர். வெளியில் போய் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லும் ஐ ஆம் த நியூ மேனேஜர்னு சொல்லி சொல்லும். என்னண்டு இந்த முடிவுக்கு வந்தீர்கள் நீங்கள்? ஆச்சரியமாக இப்போ நீர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் நான் ரிவ்யூ பண்ணி பார்த்தேன். நல்லா இருக்குது. அதை விட எங்களோட கம்பெனிக்கு ஒரு பாலிசி இருக்குது. என்ன முதலாளியும் என்ன அப்படித்தான் செலக்ட் பண்ணி இந்த கம்பெனியை சேர்ந்தவர். யார் இந்த கம்பெனியில் வேலை செய்கிற மாதிரி வேலை செய்யாமல் இருக்கணுமோ அவையெல்லாம் நாங்கள் ப்ரமோட் பண்ணுறோம். சரி 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 வெளியில போய் சொல்லல நான் தான் இந்த கம்பெனிக்கு லட்சியம் எட்டும் வரையட்டு படையடு படையப்பா கை தட்டும் மொழிபட்டு நீ விடும் நெற்றி துளிப்பட்டு பாறைகள் தட்டை பிளவுற்று உடைபடும் படையப்பா.